ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஷ் மீடியா. ஸ்கூல்ஸ் பற்றின அப்டேட்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா அர்ஷ் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், என்ன அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். தமிழகத்தில் ஜனவரி 31 அப்புறம் ஸ்கூல் ரீஓப்பனுங்கிறது இல்லைங்கிறத இப்போ வந்து நம்மளுடைய தமிழக அரசு உறுதிப்படுத்துகிற விதமாக ஒரு செய்தி வந்து வெளியிட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, பள்ளிகளில் வந்துகிட்டு இருந்த ஆசிரியர்களையும் இனிமேல் பள்ளிகளுக்கு வர வேணாம்னு சொல்லி பள்ளிக்கு வந்துட்டு இருந்த ஆசிரியர்களுக்குமே விடுமுறையை வந்து தமிழக அரசு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு கிடச்சிருக்கிற நியூஸ் அதுதான். இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, கண்டிப்பாக ஜனவரி 31 அப்புறம் ஸ்கூல் ரீஓப்பன் இருக்க போகிறது இல்லை, அதாவது க்ளோசிங் தான் அப்படி தொடரப்போகுது அப்படின்னு இப்போதைக்கு நமக்கு வந்துகிட்டு இருக்க தகவலாக இருக்குது. அதாவது ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸ் வந்துட்டு இருந்தால் தான் அதில் ஏதாச்சும் பணிகள் நடக்கும், அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் ரீஓப்பனை பற்றி அவங்க யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்கூலுக்கு வர டீச்சர்ஸே நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் ரீஓப்பனுங்கிறது இப்போதைக்கு இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ 31 அப்புறம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி சந்தேகத்தில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி ஆசிரியர்களுக்கும் சரி, நான் சொல்லிக்க விரும்புகிற விஷயம் என்னென்னா, 31 அப்புறம் 80% உங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு தெரிஞ்சிட்டு இருக்கிற நியூஸாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சைடு பார்த்திங்க அப்படின்னா, கோவிடும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. தினசரி பாதிப்பு பார்த்திங்கன்னா கொரோனாவை பொறுத்த வரைக்கும் 26,000 பதிவாயிருக்கு. இன்றைக்கு மேக்ஸிமம் 30,000 கிட்டே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தமிழகத்தில். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு 3,00,000 நெருங்கிட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நிறையா இடத்துலேருந்து பள்ளிகளை திறக்கலாம், தடுப்பூசிலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே ஸ்கூல்ஸ் திறப்புங்கிறது இப்போ ஒரு அபாயகரமான விஷயங்கிறது நமக்கும் சரி கவர்மெண்ட்டுக்கும் சரி எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்கூல் ரீஓப்பனுங்கிறது 31 அப்புறம் இருக்காதுங்கிறது கிட்டத்தட்ட உறுதியான ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால, 10th வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் 31 அப்புறம் இருக்கிறதுக்கான சான்சஸ் மிக மிக கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் இருந்தாலும் திருப்புதல் தேர்வுலாம் இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு திருப்புதல் தேர்வை உங்களுக்கு மார்ச்சில் வச்சு செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டை ரத்து பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கே தவிர, உங்களுக்கு வந்து பிப்ரவரி 10 ஸ்கூல் ரீஓப்பன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு என்னிடம் இருந்து வரக்கூடிய செய்தியாக இருக்குது. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே பேனிக் ஆக வேண்டாம், உங்களுக்கு நல்ல நியூஸ் தான் வரும். ஜனவரி 31 நெருங்க நெருங்க நமக்கு அதிக ப்ரெஷர்ஸ் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம கருத்தில் கொள்ளாமல் நாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்தோம்னா நமக்கு நல்ல நியூஸ் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நல்ல நியூஸ் வரும். ஸோ எந்த நியூஸ் வந்தாலும் உடனுக்குடன் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ யாரும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலோட கண்டினியூவில் இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் வச்சிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் இன்னொரு நல்ல அப்டேட்டில் உங்களுக்கு சந்திக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அண்டில் தென் தேங்க்யூ.